ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கமெண்ட்டுக்கான ரிப்ளை தான் பார்க்க போகிறோம். அதாவது சுப்பிரமணி சுப்பிரமணி அப்படிங்கிறவங்க கேட்டுட்ருக்காங்க. நம்ம இம்ப்ளான்டேஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அது கீழே தான் இந்த கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிளாக் கலரில் இருந்தால் என்ன அர்த்தம் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓப்பன் பண்ண உடனே வந்து நான் வந்து கமெண்ட்லாம் ரீட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ரீஓப்பன் பண்ணும் போதே எனக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் மறைஞ்சு போயிடுது. ஸோ அந்த ரிவ்யூவுக்கு போயிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நிறைய பேரோட கமெண்ட்ஸுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியலை. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்லேயும் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, எப்போ வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து நமக்கு வருது, என்ன கலர் அப்படிங்கிறத விட, நமக்கு பீரியட்ஸுக்கு முன்னாடி வருதா, பீரியட்ஸுக்கு பின்னாடி வருதா, இல்லை பீரியட்ஸுக்கு இடைப்பட்ட நாட்களில் வருதா, எல்லாத்தையும் விட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது வருதா, இப்படி எந்த டைமில் வருது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இன்னைக்கு பிளாக் கலரில் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்குது அப்படிங்கும்போது, ஸோ அது எப்போல்லாம் வந்தால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பீரியட்ஸுக்கு அப்புறமா வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துடலாம். பீரியட்ஸ் வந்து நார்மலாக வந்து 5 நாட்கள் இருக்குது, அதில் 3 நாட்கள் உங்களுக்கு ப்ளீட் ஆகுது. ஸோ 2 நாட்கள் வந்து ரொம்ப ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது, இப்போ 1 வீக் அப்புறம் உங்களுக்கு இந்த பிளாக் கலரில் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா, இப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பீரியட்ஸில் எஞ்சி இருக்கும் பிளட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ரௌன் கலர்லையோ இல்லைனா அந்த அதில் உள்ள செல்கள்லாம் இறந்து போனதுக்கப்புறம் பிளாக் கலரில் வர வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு இதுதான் ரீசன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இதுவே வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் இந்த பிளாக் கலர் வருது அப்படின்னா, அது வந்து உங்களோட உடம்புல ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியாக இருக்கிறதுக்கான ஒரு சிம்டமாக இருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிளாக் கலரில் ஒரு ப்ளீடிங் வந்து உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதுவே வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா, முன்னாடியும் இல்லாமல் பின்னாடியும் இல்லாமல், பீரியட்ஸுக்கு இடைப்பட்ட நாட்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நாட்களில் உங்களுக்கு இந்த பிளாக் கலரில் ப்ளீடிங் இருந்தது அப்படின்னா, அது ஏதாச்சும் கர்ப்பப்பையில் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஏதாச்சும் உங்களோட உடம்புல ஹார்மோன்ஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை அதிகமாக இருந்திருக்கலாம். இதனால கூட பிளாக் கலரில் ப்ளீடிங் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடியும் இல்லாமல், பீரியட்ஸுக்கு பின்னாலேயும் இல்லாமல், பீரியட்ஸோட சென்டர்லையும் இல்லாமல் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, அந்த டைமில் இந்த பிளாக் கலரில் ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா, அங்கே வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து நடந்திருக்கலாம். ஸோ அதில் வரக்கூடிய பிளட் வந்து ரொம்ப நாள் மிஞ்சி இருந்து வரனால கூட இந்த பிளாக் கலராக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிளாக் கலர் வந்தது அப்படின்னா, நீங்க வந்து நிறையா நமக்கு தெரியும்ல அளவுக்கு அதிகமாக வந்தது அப்படின்னா நமக்கு தெரியும். அந்த டைமில் நீங்கள் டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். வேறு என்ன ப்ளீடிங் வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியடாக இருந்தது அப்படின்னா வர வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து கருத்தடை மாத்திரைகள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த பிளாக் கலரில் ப்ளீடிங் வர வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட கர்ப்பப்பையில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷனோ இல்லை உங்களுக்கு வந்து ஹார்மோன் லெவல் கம்மியாக இருந்தாலோ இந்த மாதிரியான ப்ளீடிங் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வழக்கத்துக்கு மாறாக நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ வந்து ஒரு வீடியோ மூலமாக நம்ம வந்து ஒரு தெளிவுபடுத்துகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல என்னன்னு தெரியாது. இதுவே நீங்கள் டாக்டர் வந்து டைரெக்டாக சந்திச்சு உங்களோட ப்ராப்ளத்தை வந்து சொல்லும்போது அந்த இதில் உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ வந்து வழக்கத்துக்கு மாறாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட போங்க, அதுதான் ரொம்ப நல்லது.